Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எப்போ உனக்காக யோசிச்சு உனக்காக வாழ போற? நீ எப்போ இந்த மாதிரி பேசுறத நிறுத்த போற? என்கிட்ட இப்படி பேசுறத விட்டுட்டு போய் ராதிகாவை பாரு. நான் ராதிகாவை பாத்துக்கிறேன், அது என் கடமையும் கூட. அதே மாதிரி மனைவியா உனக்கும் கடமைகள் இருக்குல்ல, அத பாக்கணும்ல. அரவிந்த், ராதிகா பயந்துருக்கா, அவ கூட இருந்து என்ன ஏதுன்னு கேட்டு சரி பண்ணணும். என்னால அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஜினி. அப்படி இல்ல அரவிந்த், ராதிகாவோட உடம்புக்கும் உயிருக்கும் பிரச்சனை வந்தா அவளை காப்பாற்ற வேண்டிய உரிமையும் கடமையும் முதல்ல எனக்கு தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதல்ல அவன் பொண்டாட்டிக்கு தான். அதை நீ ஏத்துக்கிறியா? புரியுது அரவிந்த. ஆனா ப்ளீஸ் ரஜினி, நான் விருப்பத்தோட தாலி கட்டிக்கல, இது புருஷ மண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பே இல்லன்னு ஆரம்பிச்சிராத. நான் சொல்ற உண்மையை மட்டும் ஏன் யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும், உனக்கு கூட. பாத்திபனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனாதான் உன் மனசுக்குள்ள இருக்க உண்மையை நீ ஒத்துப்பியா ரஜினி? அரவிந்த், இதோ இப்ப துடிக்கிற பாத்தியா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும்னா பேச்சு கூட உன்னை தாங்கிக்க முடியல பாத்தியா? இதான், இதுதான் நிஜம். போ ரஜினி, பார்த்திபன் மேல எனக்கும் கோபம் இருக்கு, ஆனா அவன் உன் மேல வச்சிருக்க அன்ப நான் மதிக்கிறேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு ரஜினி, போ. சரி, நான் அம்மா கிட்டயும் ராதிகா கிட்டயும் சொல்லிட்டு போறேன். எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப போய் நீ பேசினா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். நீ இப்படியே கிளம்பு, பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டானா அங்கேயும் பிரச்சனை தான் வரும். நீ கிளம்பு, அதை நான் கொடுத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.